ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேத்தி தான் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இந்த பூங்காவோட மெயின் தீம் பார்த்திங்கன்னா, வெயில் மழை இந்த மாதிரி கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுதுல, அப்போது நிறையா அந்த இயற்கையெல்லாம் வந்து அழிஞ்சிருது, அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க அந்த பூங்கா. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்றத. நல்லா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம எண்டு வரைக்கும் போகிறதே வந்து எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்குது. செம்மையாக இருக்குது. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே போகலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கான பார்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஊஞ்சல், சறுக்கு மரம், அப்புறம் வந்து அவங்க விளையாடுவாங்களா மண்ணில் விளையாடுறதுக்கான இது, அது மாதிரி எல்லாமே இங்கே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மார்னிங் வியூ. நான் இந்த வீடியோலேயே நைட் வியூவும் காட்டியிருக்கேன். அதுவும் எப்படி இருக்குன்றத நீங்கள் பாருங்கள். இதில் உள்ள செடி எல்லாமே பார்த்திங்கன்னா மூலிகை செடி. அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. டெய்லி தண்ணி பாய்ச்சுறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பார்க்கில் வந்து எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் அங்கே வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா குரூப் குரூப்பாக நல்லா கேங் கேங்காக வந்து உட்காந்துக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி நல்ல பிரம்மாண்டமான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி மீட்டப், ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெலாம் வந்து நல்ல ஒரு வசதியாக இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தான், எந்த டிக்கெட்டும் வாங்கலை. அதே மாதிரி பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் உண்டு, அதுவும் வந்து இங்கே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ரெண்டு இடத்துல பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபீடிங் ரூம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வசதியோடு அந்த பூங்காவை அமைச்சிருக்காங்க. இந்த பார்க்கில் ஃபுல்லாகவே கான்செப்ட் வைஸாக பண்ணியிருக்காங்க, பிரித்து பிரித்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து காட்டுப்பகுதியில் உள்ள செடிகள், அதுக்கப்புறம் வந்து கடலோரத்தில் உள்ள செடி மரங்கள் கொடிகள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவாக பிரித்து ஒவ்வொரு போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கு இது வந்து என்ன செடி அப்படின்றத போர்டு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான செடிகள் தான் அங்கே நிறையா இருக்குது. முக்கியமாக இங்கே மூலிகை செடி தாங்க அவ்வளோ இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் நம்ம எந்த செடியுமே வந்து இங்கே பறிக்க முடியாது. செக்யூரிட்டிலாம் நிறைய பேர் இருக்காங்க, டச் கூட பண்ணக்கூடாது. நம்ம தான் நல்ல ஒரு அந்த காற்றை வந்து நம்மளால் சுவாசிக்க முடியும். அதுவும் ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா பெஸ்ட்டு. நம்மளுடைய ஏரியாவில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பூங்கா வருமானு நம்ம வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ ஒரு வசதியாக வாக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்காது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. இந்த பார்க்கும் சரி, இன்னொரு பார்க்கும் ஒன்று ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், அந்த பார்க்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட இது நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. சோற்றுக்கற்றாழை, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, கற்பூரவள்ளி, இந்த மாதிரியான செடிகள் வந்து இங்கே ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. குப்பை மீன் கூட பார்த்தோம், அதுவும் வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் செம்பருத்தி, இந்த மாதிரியான நமக்கு தெரிஞ்ச செடிகள், தெரியாத செடிகள் எல்லாமே இங்கே இருக்குங்க. கார்டனிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. நம்ம அதை கிட்ட போய் நல்லா நோட் பண்ணோன்னா உண்மையாகவே வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க்கு தான் இது. இந்த பார்க் மார்னிங்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஈவினிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா 6:00 to 8:00 வரைக்கும் தான் நமக்கு வந்து அலோடு. கிட்ஸை கூட்டிகிட்டு வரலாம். கிட்ஸுக்கான ப்ளே ஏரியாவும் இங்கே இருக்குது, அதுவும் வீடியோடைய எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 8 மணிக்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து எல்லோரையும் வெளியில் அனுப்பிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது அதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட நம்ம அந்த பார்க்கில் இருக்க முடியாது. 8 மணிக்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
அதே மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள், நத்தை இது, அப்புறம் மீன் சிலை, இந்த மாதிரியான நிறையா ஸ்டாச்சுஸும் வச்சுருக்காங்க. நான் நைட் வியூவில் நிறைய ஸ்டாச்சுஸ் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் எல்லாமே. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேங் கேங்காக வந்து உட்காந்துக்கிற மாதிரி பிளேசஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே நல்ல தரமாக இருக்குது. இங்கே வந்து அந்த டெக்கோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இந்த இடத்துல, கரெக்டாக அந்த தண்ணிக்கிட்ட வச்சுருக்காங்க. இந்த பூங்கா ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆனாலும் இப்போவும் பார்த்திங்கன்னா செடிலாம் வந்து ஒன்று ஒன்று நட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க, இன்னும் நிறைய பண்ணுவாங்க போல இருக்கு. இந்த வீடியோலாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மாதிரி இருக்குங்க நமக்கு. இந்த பிளாக் போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே என்னென்னலாம் இருக்குன்றதை. இங்கே பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் வச்சுருக்காங்களே வேறு லெவலில் இருக்குல்ல, அது ஒயிட் கலரில் உள்ள பூ.
இங்கே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், மூலிகை தோட்டம் அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை இந்த பார்க்கில் 3-4 இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ். இது இதுதான் நான் சொன்ன கிட்ஸுக்கான பிளே ஏரியா. பேக் சைடு கேட்டு வழியாக வந்தோன்னா இந்த கிட்ஸுக்கான பிளே ஏரியா வந்து ஃபஸ்ட்டிலே இருக்குது. பேக் சைடு வழியாகவும் நம்ம வரலாம், இல்லை வாக்கிங் தான் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு கேட் வழியாக நீங்கள் வரலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நைட் வியூ. இதில் இந்த ப்ளூ கலரில் மேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், நான் உட்காந்துருந்தேன்ல, அந்த ப்ளூ கலர் மேட்டு செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து அதில் செப்பல் இல்லாமையே வந்து நடக்கலாம் நம்ம, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அதில் காலுக்கு நல்ல ஒரு இதமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸசைஸ்க்கான ஏரியா இது. லைட்
லைட்டிங் வந்து இங்கே வந்து மைல்டாக கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுவும் நல்லாயிருக்கு. நைட்டு தான் அந்த பார்க்குக்கு நல்லா கூட்டம் வராங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து நம்ம பார்க்குக்கு வரணும்னா இது ஒரு என்ட்ரன்ஸுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, இந்த சீரியல்ஸ் ஏற்பட்டிருக்காங்கல்ல, இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ். இது வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளேருந்தே நம்ம வந்து இந்த பார்க்குக்கு வரலாம். மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போகணுன்னு தேவையில்லை, பஸ் ஸ்டாண்டு உள்ளேரே இருக்குது இந்த என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல ஃபோட்டோ நம்ம எடுக்கலாம். ஃபோட்டோ நல்லாவே கிளாரிட்டியாக வந்திருக்கு. பார்க் ஃபுல்லாகவே லைட்டு, எங்கே பார்த்தாலும் லைட் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு குழந்தை வந்து செடி நடுற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குல்ல. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டாச்சு. இது பாருங்கள், இது எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து எப்படி அந்த கருவறையில் இருக்குன்றத வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. இது
இந்த இது பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து மேலே டேப் இருக்குது, டேப்லேருந்து பக்கெட்டில் தண்ணி பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு இது. இதுவும் செமையாக இருக்குது. இப்போ இருக்கிற நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு உண்மையாகவே பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம. ஏன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வசதியை வந்து பொதுமக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க ப்ளே ஏரியாவில். அதே மாதிரி குழந்தைங்க வந்து மண்ணில் விளையாடணும்னு நினைப்பாங்களே, அவங்களுக்கான செட்டப்பும் இங்கே பாருங்கள். மண் மட்டும் வச்சு தனியாக ஒரு நாலு பக்கமும் வுட்டு வச்சு அடிச்சிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இது வந்து அவ்வளோ பெரிய லேண்டு. கவர்மெண்ட் நினச்சிருந்தா இந்த லேண்டை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஒரு ஃப்ளாட்டாக போட்டிருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டியிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கான நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த கவர்மெண்ட் வந்து மக்களுடைய நலனுக்காக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரெண்டு பார்க்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இது உண்மையாகவே வந்து ஒரு பாராட்ட தகுந்த விஷயந்தான். இது என்னென்னவோ கவர்மெண்ட்டை பற்றி சொன்னால் கூட இது வந்து உண்மையாக ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு விஷயந்தான் இது. இந்த பார்க்கு எல்லாரும் போகக்கூடிய ஒரு பார்க்கு, கண்டிப்பாக போயிட்டு வாங்க, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. போயிட்டு வந்து எப்படி இருந்ததுன்றதையும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.